வாங்க, எங்க ஊரை சுத்திட்டு வரீங்க? ஏண்டா செல்வம், அம்மா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, ஏதாவது ஒழுங்கா பதில் சொல்றியா? நீ கேக்குறது ஒழுங்கா இருந்தா பதில் சொல்லிருப்போம். எனக்கும் ஒரு ஆள் சொல்லிச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தியாமே. ஊர்ல எவன் எதை சொன்னாலும் நம்பிடுவீங்களா? யாரு இல்ல மாப்பிள, நான் தான் பார்த்தேன். நேத்து மட்டும் இல்ல, ரெண்டு மூணு வாட்டி ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பாத்துக்கிட்டு தான் மாப்பிள இருக்கேன். அந்த பொண்ணா தான் என் காலேஜ்ல கூட படிச்ச பொண்ணு, டிராப் பண்ண சொல்லிச்சு, அதான் போய் டிராப் பண்ணிட்டு வந்தேன். என்னவோப்பா பிரச்சனை, வீடு வரைக்கும் வராம இருந்தா சரி. அதாங்க வாங்கல. சொல்லுங்க மாப்பிள, எத்தனை நாள் நாரதர் வேலை பாக்குறீங்க? ஆட போங்க மாப்பிள. சார், மனசுல ஒண்ணு படுது, சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா. இந்த டெண்டர் வந்து கோட்டைக்கே கொடுத்துருங்க சார், அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியூர் போயிருங்க சார். கோட்டை எஸ்சுக்கு ரொம்ப மோசமானவன், என் மனசில் பட்டுச்சு, சொல்லிட்டேன், சாரி சார். யார் வந்திருக்கா பாருங்க. வணக்கம் சார். வாங்க, நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதான் அமைதியா இருந்தேன். சொல்லுங்க. அந்த டெண்டரை உங்களுக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். சொல்லுங்க. இவனை போடணும். சின்ன பையனா இருக்க, இவனை போட வேண்டிய அவசியம் என்ன? சின்ன பையன்தான், ஆனா பண்ற வேலையெல்லாம் பெருசா இருக்கே. இந்த பசங்க 2 ரூபா காசு கொடுத்து சட்டையை தேய்ச்சி போட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் நின்று சைட் அடிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா நாங்க பொண்ண பெத்தவங்க இவனுக்கிட்ட இருந்து பாதுகாத்து நல்லபடியா வச்சிருந்தாதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இல்லைன்னா ஓடி போய் ரீஸ்ட் மேரேஜ் பண்ணிக்குவாங்க, முடியலன்னா கோயில கூட்டி போய் தாலியை கட்டிடுவானுங்க. பொண்ண பெத்தவங்களுக்கு அவமானம் தான் மிச்சம், வேற வழி இல்லாம நாங்க தான் தற்கொலை பண்ணிக்கணும். இப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, டெண்டரை கொடுத்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை? தேவி அவ அப்பா வீட்டுல ஆள் வச்சு மாட்டிருக்காள. ஆட பாவமே, இப்பதான் ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துச்சுடா. ஏய், அவங்க அப்பனுக்கு என்னவா? நான் தேவியை லவ் பண்றேன்ல, அதான்ல. ஏய், ஆஃப் மட்டும் வாங்கணும்டா, அவங்க அப்பன ஆஃப் பண்ணிடுறேன். ஆமா, அவன் அப்ப மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறாரு, மூடிட்டு உட்காரல. ஏய், அவன் அப்பனுக்கு போன போடுறான், வீட்டுல ஆலோசிச்ச மாதிரின்னா பயந்துருவோமா? இல்லே, நம்மளாம் டெரர்ல. ஆமாடா, இப்பதான் துப்பாக்கிய காரணம் பயந்து போய் உட்காந்துருக்கோம், இவர் டெரரா, மூடிட்டு உட்காரா. இல்லே, நான் என்ன பயந்தவங்களி பயலா? செல்வம் போன போடல, நான் பேசுறேன். ஏய், போன போடுறா நீ, ஏய் போன போடுறா, நான் பேசுறேன். ஏய் இந்தா, என்ன கேட்டனு போட்டு விடுத்துட்டான். ஹலோ, நான் என் நண்பன் வீட்டுக்கு ஆளை விட்டு மிரட்டுறீங்களாம்ல? நாங்கெல்லாம் கட்டிங்க காட்டி 1000 பேர்த்த திரட்டுவோம். இந்த திரட்டுறது மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கிறாதீங்க. தூத்துக்குடியிலே நாங்கள் பெரிய ஆள், எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தப்பு பண்ணேன் நண்பன்? நான் தான் தப்பு பண்ணேன், உன் பொண்ணை தானே கரெக்ட் பண்ணேன். வளராமலே அலப்பற பண்ற, வளர்ந்துருந்தா அவ்வளவுதான்ல.